TNPSC Read YouTube சேனலின் இனிய வணக்கம். நமது சேனலில் TNPSC சம்பந்தமான காணொலிகள் பதிவேற்றம் செய்து வருகின்றோம். பார்த்து படித்து பயன்பெறவும். இன்று வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் பற்றி பார்ப்போம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். இனியன் ஆறாம் வகுப்பு மாணவன். அவன் செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருந்தான். திடீரென அவனது கண்களில் வியப்பில் விரிந்தன. ஓர் அதிசய கண்டுபிடிப்பு. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த டைனோசரஸ் என்ற விலங்கு. அதன் முட்டைகள் அரியலூர் பகுதியில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அவை வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தைச் சேர்ந்தவை. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்பது என்ன? உன்னுடைய குடும்ப வரலாற்றை உன்னால் கூற முடியுமா? உன் தந்தையின் பெயர் என்ன? உன் தாத்தாவின் பெயர் என்ன? உன் தந்தையின் தாத்தா பெயர் என்ன? உன் தாத்தாவின் தாத்தா பெயர் என்ன? உன் தாத்தாவின் தாத்தாவின் தந்தை பெயர் என்ன? பொதுவாக முதல் இரண்டு கேள்விகளுக்கு எல்லாருக்குமே பதில் தெரிந்திருக்கும். ஆனால் தாத்தாவின் தந்தை, தாத்தாவின் தாத்தா ஆகியோரின் பெயர்களை கேட்டால் தெரியாது என்றே பதில் வரும். இதனையே சொல்ல முடியவில்லை என்றால் 100, 200, 500, 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களை பற்றிய செய்திகளை எப்படி அறிந்து கொள்வது? அவற்றை தெரிந்து கொள்வதற்காக தான் இயல்தான் வரலாறு ஆகும். வரலாறு என்றால் என்ன? நமக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை ஆதாரங்களுடன் தொகுத்து கால வரிசைப்படி கூறுவது வரலாறு ஆகும். இத்தகைய ஆதாரங்கள் எங்கிருந்து கிடைக்கின்றன? இவற்றை யார் கண்டுபிடிக்கிறார்கள்? இதோ இந்த செய்தியை படித்து தெரிந்து கொள்வோம். தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அதிச்சநல்லூரில் 100 ஆண்டுகளாக அகழ்வாராய்ச்சி பணிகள் நடந்து கொண்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக அண்மையில் கிபி 2004 அகழ்வாராய்ச்சி பணியை தொடர்ந்தபோது ஒரே இடத்தில் 160 அதிகமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதனால் அங்கு நீண்ட காலத்துக்கு முன்னரே மனிதர்கள் வாழ்ந்துள்ளனர் என்பது தெரிய வருகின்றது. மக்கள் வாழ்ந்த காலம் அக்கால நிகழ்வுகள், உணவு முறை, பண்பாடு, பழக்க வழக்கம், ஆட்சி முறை, கலை, இலக்கியம் போன்றவற்றை பற்றி அறிய உதவும் எழுதப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் பழங்கால பொருள்கள் முதலியன வரலாற்று ஆதாரங்கள் எனப்படும். பொதுவாக வரலாற்று காலம், வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்று வரலாற்றினை 2 காலகட்டங்களாக பிரிக்கலாம். அக்கால மனிதர்கள் குறித்த எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களும் பிற ஆதாரங்களும் கொண்ட காலத்தை வரலாற்று காலம் என்கிறோம். இலக்கியங்கள். வரலாற்று குறிப்புகள், கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், ஓலைச்சுவடிகள் போன்றவற்றை இத்தகைய எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் எனலாம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை அறிய உதவும் ஆதாரங்கள். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிய அக்காலத்தை சார்ந்த பொருள்கள், சிதைவுகள், கற்கள், மரங்கள், விலங்குகளின் கொம்புகள், எலும்புகள், கற்கருவிகள், மண்டை ஓடுகள், படிமங்கள் போன்றவை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் கிடைத்துள்ளன. இந்தியாவிலும் பல்வேறு இடங்களில் சான்றுகள் கிடைத்துள்ளன. இவற்றை கொண்டு இந்தியாவின் தொல் பழங்காலத்தை அறிய முடிகிறது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்பதை பழைய கற்காலம், பாலியோலிதிக் ஏஜ், கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன். புதிய கற்காலம், நியோலிதிக் ஏஜ், கிமு 10,000 முதல் கிமு 4,000 ஆண்டு வரை. செம்பு கற்காலம், சால்கோலிதிக் ஏஜ், கிமு 3,000 முதல் கிமு 1,500 வரை. இரும்பு காலம், அயன் ஏஜ், கிமு 1,500 முதல் கிமு 600 வரை என்று வகைப்படுத்தலாம். ஆதி மனிதன் பயன்படுத்திய கற்கருவிகளைக் கொண்டு கற்காலத்தை பழைய கற்காலம், புதிய கற்காலம் என இரண்டாக பிரிக்கலாம். பழைய கற்காலம், பாலியோலிதிக் ஏஜ். மனிதன் ஒரே இடத்தில் நிலையாக தங்கி வாழவில்லை. காடுகளில் வாழ்ந்தான். மரக்கிளைகளிலும் மரப்பொந்துகளிலும் குறைகளிலும் தங்கினான். ஆதி மனிதன் சிக்கி முக்கி கற்களை பயன்படுத்தி நெருப்பை உண்டாக்கினான். ஆதி மனிதன் இடி, மின்னல் முதலியவற்றுக்கு பயந்தான், அவற்றை வணங்கினான். ஆதி மனிதன் தன்னை குளிர், வெயில், மழை போன்றவற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. இலை, தலைகள், மரப்பட்டைகள், விலங்குகளின் தோல் ஆகியவற்றை உடையாக பயன்படுத்தினான். கரடுமுரடான கற்கள், மரக்கிளைகள், எலும்புகள், விலங்குகளின் கொம்புகள் முதலியனவற்றை கருவிகளாக பயன்படுத்தினான். ஆதி மனிதன் காடுகளில் கிடைத்த காய்கள், கனிகள், கிழங்குகள், விலங்குகளின் இறைச்சி முதலியவற்றை உண்டான். ஒரே பகுதியில் உணவு கிடைக்காததால் காட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் உணவை தேடி இடம்பெயர்ந்தான். ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். முற்காலம், பழங்காலம், பண்டைக்காலம், தொன்மைக்காலம், ஆதிகாலம், பொருள் பழங்காலம், முக்கிய தோற்றங்களின் ஆண்டுகள்,
பூமியின் தோற்றம் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன், மனிதனின் தோற்றம் 40,000 ஆண்டுகளுக்கு முன். ஹோமோ செப்பியன்ஸ் என்பது மனிதன். வேளாண்மை தோன்றிய காலம் சுமார் 8,000 ஆண்டுகளுக்கு முன். நகரங்களின் தோற்றம் 4,700 ஆண்டுகளுக்கு முன். கிமு என்பது கிறிஸ்து பிறப்பதற்கு முன், பிபோர் கிறிஸ்ட். கிபி என்பது கிறிஸ்து பிறந்த பின், அன்னோ டொமினி. காமன் இரா BCE, பிபோர் காமன் இரா, திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. கிமு டிமு திருவள்ளுவருக்கு முன், கிமு கிறிஸ்துவுக்கு முன். கிபி கிறிஸ்துவுக்கு பின், டிபி திருவள்ளுவருக்கு பின். அதாவது டிமு என்பது பிபோர் திருவள்ளுவர், ஏடி என்பது ஆப்டர் திருவள்ளுவர். ஆதி மனிதன் உணவை சேமித்திருப்பானா? உணவை எங்கு எப்படி சேமித்து வைத்திருப்பான்? உணவை பகிர்ந்து கொண்டு இருப்பானா? அவன் பண்டங்களை பதப்படுத்தி இருப்பானா? உணவு பண்டங்களை ஏன் பதப்படுத்த வேண்டும்? இக்காலத்தில் நாம் பதப்படுத்தி சேமித்து வைக்கும் உணவு பண்டங்களை பட்டியலிடுவோம். காய் அணி கிழங்குகள் கிடைக்காத போது ஆதி மனிதன் விலங்குகளை வேட்டையாடி உண்டான். அவ்வாறு வேட்டையாட கற்கள், எலும்புகள், மரக்கொம்புகள், விலங்குகளின் கொம்புகள் போன்றவற்றை கருவிகளாக பயன்படுத்தினான். முதலில் சிறு சிறு விலங்குகளை தனியாக வேட்டையாடினான். பின்னர் கூட்டத்துடன் சென்று வேட்டையாடினான். வேட்டையில் ஆண்களும் பெண்களும் பங்கேற்றனர். மடியில் குழந்தையை கட்டி கொண்டு ஒரு பெண் அம்பு விடுவது போன்ற ஓவியம் மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பேட்கா குகையில் உள்ளது. மடியில் குழந்தையை கட்டி கொண்டு ஒரு பெண் அம்பு விடுவது போன்ற ஓவியம் உள்ளது. இது TNBSC தேர்வின் முக்கிய வினாப்பகுதி ஆகும். இந்த ஓவியத்தால் பெண்கள் வேட்டையாடினர் என்பதை அறிய முடிகின்றது. ஆதி மனிதன் கொடிய விலங்குகளிடமிருந்து தன்னை காத்துக் கொள்ள வேட்டையாடி இருப்பானாம். உணவுக்காக வேட்டையாடி இருப்பானாம். வனவிலங்குகளை பாதுகாக்க அரசு சட்டம் இயற்றியுள்ளது ஏன்? இந்தியாவில் பழைய கற்கால கருவிகள் கிடைக்கப்பட்டுள்ள இடங்கள். மத்திய பிரதேசம் சோன் ஆற்றுப்படுகை பிம்பேட்கா இங்கேஸ்வா, ராஜஸ்தான் லுனி ஆற்று சமவெளி, கர்நாடகம் பாகல்கோட், ஆந்திர பிரதேசம் கர்னூல் குகைகள் ராணிகுண்டா, தமிழ்நாடு வடமதுரை அத்திரம்பாக்கம் பல்லாவரம் காஞ்சிபுரம் வேலூர் திருவள்ளூர். புதிய கற்காலம் நியோலிதிக் ஏஜ். பழைய கற்கால மனிதன் இடமிருந்து உணவை தேடி உண்டான், வேட்டையாடி உண்டான். பின்னர் தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ள முயன்றான். ஆடு மாடு கோழி முதலியவற்றை பறிவு காட்டி தன்னுடன் வைத்து வளர்த்தான். மனிதன் முதலில் பழக்கிய விலங்கு நாய். இது வேட்டையின் போது உடன் சென்று உதவியது. ஆடு மாடுகளை மேய்த்து பால் இறைச்சி முதலியவற்றை உணவாக கொண்டான். மனித நாகரிக வளர்ச்சியின் அடுத்த படிநிலையை புதிய கற்காலம் எனலாம். அக்கால மனிதன் செதுக்கப்பட்ட நயமான கூர்மையான கற்கருவிகளை பயன்படுத்தினான். அக்காலத்தில் முக்கிய மாற்றம் உணவு உற்பத்தி ஆகும். அக்காலத்தில் தான் சக்கரமும் உருவாக்கப்பட்டது. அதன் விளைவாக பொருள்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக எடுத்துச் சென்றான். மேலும் சக்கரத்தை பயன்படுத்தி பண்பாண்டங்கள் செய்தான். கல்லை தீட்டி கூணாக்கினான். அதற்கு எலும்பு மரம் முதலியவற்றில் கைப்பிடிகள் பொருத்தினான். பின்னர் உலோகத்தின் பயன் அறிமுகமானது. முதலில் பயன்படுத்திய உலோகம் செம்பு. மண் குடிசைகளை அமைத்தான். மனிதன் குடியிருப்புகளை உருவாக்கி கூட்டமாக வாழ்ந்தான். குடிசைகள் வட்டம் அல்லது நீள்வட்ட வடிவமானவை. இவை தரைமட்டத்திற்கு கீழ் பள்ளமாக்கப்பட்ட இடங்களில் அமைக்கப்பட்டன. கூரைகளும் வேயப்பட்டன. பைத்தொழில் செய்தன. விலங்குகளை பழக்கி வளர்த்தான். மேய்ச்சல் தொழில் செய்தான். கோடரி, எலும்பு கைப்பிடிகள், தூண்டில் முள், ஊசிகள், வெட்டு கருவிகள் போன்றவற்றை பயன்படுத்தப்பட்டன. புதிய கற்காலத்தில் இறந்தவரை புதைக்கும் பழக்கம் இருந்தது. அவ்வாறு புதைக்கும் போது அவர்களுடன் பழகிய விலங்குகளையே சேர்த்து வீட்டின் முற்றத்திலேயே புதைத்தனர். புதிய கற்கால கருவிகள் கிடைத்துள்ள இடங்கள் திருநெல்வேலி, காஞ்சிக்குடி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, சேலம். செம்பு கற்காலம் சால்கோலித்திக் ஏஜ். செம்பு கற்கால கருவிகள் புதிய கற்கால முடிவில் செம்பு என்னும் உலோகத்தின் பயனை அறிந்தனர். செம்பினால் கருவிகள் செய்தனர். அத்துடன் சிறு கற்கருவிகளையும் பயன்படுத்தினர். எனவே அக்காலம் செம்பு கற்கருவிகள் காலம் என்று குறிப்பிடப்படுகிறது. அக்காலத்தில் மக்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்களின் மேல் மன்ன ஓவியங்கள் வரைந்தனர். இவை வரிக்கோலங்களாக அமைந்திருந்தன. கரப்பா நகர நாகரிகம் இக்காலத்தைச் சேர்ந்தது. இரும்பு கற்காலம் இரும்பு காலம் அயன் ஏஜ். இரும்பினால் கருவிகள் செய்த காலம் இரும்பு காலம் எனப்படும். இக்காலத்தில் வீட்டு ஜாமான்களும் பைத்தொழில் கருவிகளும் இரும்பினால் செய்யப்பட்டன. உலோகத்தை உருக்கி கருவிகள் செய்ய அறிந்திருந்தனர். அவர்களிடம் கற்பனை திறன் காணப்பட்டது. வேதகால நாகரிகம் இரும்பு காலத்தைச் சார்ந்தது.
தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் இரும்பு கருவிகளை பட்டியலிடுவோம். மத்திய பிரதேசம் கும்பேக்கா உலோக கலவைகள், இரும்பு பிளஸ் குரோமியம் சில்வர், செம்பு பிளஸ் வெள்ளியம் வெண்கலம், செம்பு பிளஸ் துத்தநாகம் பித்தளை, இரும்பு பிளஸ் மாங்கனீசு எஃகு. இந்த உலோக கலவைகள் டிஎன்பிசி தேவைக்கு முக்கியமானவை. ஏற்கனவே வினாக்கள் வந்துள்ளன. இப்பாடத்தில் உள்ள முக்கிய சொற்கள்: தொல்லியல் ஆய்வு, தொல் பழங்காலம், செம்பு காலம், வரலாற்று சான்றுகள், வில்லியல், அகழ்வாராய்ச்சி, கற்காலம், இரும்பு காலம், படிமங்கள், வெண்கலம். இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, பெல் பட்டனை ஆன் செய்து ஆலில் வைத்துக் கொள்ளவும். நன்றி. பெல் பட்டனை ஆன் செய்து வைத்துக் கொண்டால் நாங்கள் தினம் தினம் அப்லோட் செய்யப்படும் காணொலிகள் உங்களை வந்து அடையும். வணக்கம். நன்றி.